விரைவு செய்திகள். தமிழ்நாட்டில் பொறியியல் மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இன்று தொடங்கி வைத்தார். பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் கடந்த வாரத்தில் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து பிஇ பிடெக் போன்ற இளநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. 25ஆம் தேதி ரேண்டம் எண் வெளியிடப்படும் என்றும் செப்டம்பர் 7ஆம் தேதி கவுன்சிலிங் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 143 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. தமிழக பொது உடைமை இயக்கத்தின் அடையாளமாக திகழும் என் சங்கரையா நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்லாது பொதுமக்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் விழாவாக மாறியது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தற்போது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் அனைத்து மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் கொரோனா பெருந்தொற்றை தடுக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டப்பேரவை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் 10,38,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், 5,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உணவுக்கூடம், 6,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கலையரங்கம் ஆகியவற்றையும் அமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் பல்வேறு தொழிற்சாலைகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். முதுபெரும் தமிழறிஞர் இளங்குமரனார் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஐயா இளங்குமரனார் மறைவு தமிழ் மொழிக்கும் தமிழ் நாட்டிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என கூறியுள்ளார். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்புகளில் தமிழக அரசு சார்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படும் இடங்களுக்கு 69% இடஒதுக்கீட்டை 2021-2022 கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்துவது குறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு மேலும் ஒருவார கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இடங்களில் தமிழக அரசு பின்பற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீட்டை வழங்க கோருவது தொடர்பாக மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஒருவார கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதனையடுத்து ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். திருவாரூரில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான திருமண நிதியுதவி உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகளை 1,556 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் வழங்கினார். திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட 10 ஒன்றியங்களில் உள்ள 75 பயனாளிகளுக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தையல் இயந்திரங்களையும் அவர் வழங்கினார். இதேபோல் 3ஆம் பாலினத்தவர்கள் 3 பேருக்கு அடையாள அட்டைகளை வழங்கியதோடு முதற்கட்ட நிவாரணத் தொகையாக தலா 2,000 ரூபாயும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் சட்டப்பேரவை உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் புகழ்பெற்ற பனிமய மாதா ஆலய திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி கொடியேற்றத்திற்கு முன்னதாக கோவிலில் கூட்டுத் திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயம் முன்பு உள்ள கொடிமரத்தில் மாதாவின் உருவம் அச்சிடப்பட்ட கொடியை மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை கொடியேற்றி தொடங்கி வைத்தார். பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் வரிசையாக வந்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழம்பெரும் நடிகை ஜெயந்தி இன்று காலமானார். அவருக்கு வயது 76. இவர் தமிழ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இவர் சிறந்த நடிகைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழில் எதிர்நீச்சல் இரு கோடுகள் பாமா விஜயம் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் ஆவார்.